ஓம் நமோ நாராயணாய. பாண்டிய நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊர்ல முகுந்தாச்சாரியாருங்கிற பிராமணரும் அவரோட மனைவி பதுமையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. முகுந்தாச்சாரியார் ஒரு பரம பெருமாள் பக்தர். இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வடபத்ர சைன பெருமாளை தினமும் வழிபட்டுட்டு வந்தாங்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட பெருங்கருணையால பதுமவல்லியாருக்கு ஏகாதேசி கூடிய சுவாதி நட்சத்திரத்துல சுவாமியோட பெரிய திருவடியான கருட பகவானோட அம்சமா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை எப்படி இருந்ததான் தெரியுமா? சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததாம். அப்பா முகுந்தாச்சாரியார் தம் பிள்ளையோட கண், வாய், முகம் இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பூரிப்படைஞ்சார். தான் குல ஆச்சாரப்படி தன் குழந்தைக்கு என்னென்ன சடங்கு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார்.